வணக்கம். மயான ருத்ர அஷ்ட கர்ம மாந்திரீகம். ஓம் நமச்சிவாய நம. ஓம் அவர் பேரை சொல்றதுக்கு வந்து மிகவும் ஒரு உடம்பு வந்து புல்லரிக்கிற மாதிரி இருக்கும் உடல்கள் வந்து. ஓம் நமச்சிவாய நம. மயான ருத்ர அஷ்ட கர்ம மாந்திரீக பயிற்சியை பொறுத்த வரைக்கும் பேதனம் சேர்ந்திருக்கும், நன்றாக சேர்ந்திருக்கும் உறவுகளை பிரிப்பது. இது வந்து கேட்டீங்கன்னாக்கா, ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், மிகவும் வலிமையானது, அதுவும் எளிமையானது. ஒரு தகடை எடுக்கிறோம், அந்த தகட்டில் வந்து தகடை எடுத்து எழுதி இந்த சக்கரத்தை நீங்கள் பயன்படுத்தலாம். இல்லை எருக்கன் இலையில, அதுவும் கேட்டீங்கன்னா மயானத்தில் இருக்கிற அந்த எருக்கன் இலையில இதை நீங்கள் சக்கரத்தை போட்டு எழுதி பயன்படுத்தலாம். சேர்ந்திருக்கும் இரு நண்பர்களோ, இல்லை தவறான உறவுகளோ, இல்லை தப்பான பாதையில் போய்கிட்டு இருக்கிற இருவரை வந்து பிரித்தெடுப்பது. பிரித்தெடுக்கும் கலையிலே வந்து கேட்டிங்கன்னா அந்த பேதம் ரொம்ப மோசமான வேலை செய்யறதுக்கு ஆரம்பிக்கும். பார்த்து கரெக்டாக செய்து முடியுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாந்திரிகத்தையும் பயன்படுத்துகிற நீங்கள் முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது, இதுக்கு வந்து பூஜை புனஸ்காரம், அது வந்து நீங்கள் வந்து பத்தி சூடம், அதுக்கப்புறம் சாம்பிராணி நைவேத்தியம் நீங்கள் உங்களுடைய விருப்பம். ஆனால் இதுக்கு தேவை நம்ம அவல் பொறிக்கடலை மட்டும் போதுமானது, பத்தி சூடம், அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா பன்னீர், இது மட்டும் வச்சுட்டு நீங்கள் இது செய்யறதுக்கு ஆரம்பிக்கலாம். உடனுக்குடனே பலிதம் ஆகிறதும் இந்த மாந்திரிகம் தான். உடனே பலிதம் ஆகணும்னா சிவன், அதாவது சிவனுடைய அச்சாரம் என்று சொல்லக்கூடிய நமச்சிவாயம் என்கின்ற ஐந்தெழுத்து மந்திரத்தை மட்டும் முதலாவதாக வைத்து, அதிலிருந்து நம்ம வந்து அந்த எழுத்துக்களை வந்து வீடுகள் தூரம் மாறி போட்டு செய்தாவே போதுமானது. அது கூட நீங்கள் மாற்றி போகிறது கூட கஷ்டமாக இருக்கக்கூடாதுதான். நானே ஒரு பேப்பரில் வந்து சக்கரத்தை போட்டு எழுதியிருக்கேன். இதை வந்து வெள்ளை எருக்கனுடைய இலையிலும் செய்யலாம், சாதாரண எருக்கன் வந்து அந்த வயலட் கலரில் பூ இருக்கு இல்லையா அந்த எருக்கனுடைய இதுலேயும் செய்யலாம். அப்படி இல்லைன்னு கேட்டிங்களேனாக்கா நீங்கள் எட்டி மரத்தினுடைய அந்த இது, அது கூட அந்த மரத்தினுடைய இதை கூட வெட்டி கூட அதை கூட வச்சு செய்யலாம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, அது வந்து சின்னதாக துண்டு மாதிரி பலகை மாதிரி செய்து சின்னதாக ஏற்பாடு செய்து செய்யலாம். பிரிக்கிறதுக்காக உங்களுக்கு எந்த அளவுக்கு கையாள வேண்டுமோ, அப்படி இல்லைங்களா, ஒரு தகடு ஒன்று வாங்கி அந்த தகட்டில் வந்து நான் போட்டிருக்கிற சக்கரத்தை நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இதை பாருங்கள். இந்த சக்கரத்தை வந்து நீங்கள் கரெக்டாக போட்டு அந்த சக்கரத்துக்குள்ளே நான் போட்டிருக்கிற பீஜத்தை போடுங்க. இதுவும் கஷ்டமாக இருக்குன்னாக்கா அந்த எழுத்துக்களை மட்டும் போடுங்க, அதுக்குள்ள போட்டிருக்கிற பீஜங்களை நீங்க போடாதீங்க. இந்த சக்கரம் பார்த்துருக்கீங்களா, இந்த சக்கரத்துல வந்து எழுத்துக்களை மட்டும் போட்டு அதற்கு பிறகு நீங்க செய்ய வேண்டியதுன்னா பேரை வந்து அதுல எழுதுங்க. யாரை நீங்க பிரிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுடைய பேரை வந்து முதல்ல அதுல போட்டிருக்கிற கோடு மாதிரி பார்க்காந்து போட்டுக்கோங்க ஒரு தகட்டுல. அதுக்கப்புறமா வந்து அந்த கோட்டு மேலெல்லாம் வந்து கோடுக்கு மேலெல்லாம் வந்து சூலத்தை போட்டுக்குங்க. சூலத்தை போட்டுட்டு அதுக்கு மேல இந்த பேர்கள் எல்லாம் எழுதி இந்த அதான் நமச்சிவாய வசியமாவன் போட்டிருக்க இல்லையா, அதில் அது மாதிரிலாம் வந்து அந்த அதில் இருக்கிற அச்சாரத்தை அப்படியே போட்டுட்டு அந்த கோடுங்க இருக்கு பார்த்தீங்களா, பேர் எழுதிட்டீங்க, அதில் இருக்கிற அச்சாரத்தை போட்டுட்டீங்க, பேர் வந்து அந்த கோடுங்களில் வந்து பேருங்களை போட்டு எழுதிட்டு அந்த எழுத்துக்கள் மூலியமேல வந்து வேப்பெண்ணெய் அப்படின்னா எட்டியினுடைய நம்ம வேறு அந்த எட்டியினுடைய விதையை வாங்கிட்டு வந்து நம்ம வந்து பொடியாகி வைக்கிறது ஏற்கனவே சொல்லியிருக்கு இல்லையா, அதையும் வேப்பண்ணையும் கலந்து அது மேலே தடைவிட்டு கொண்டு போயிட்டு எந்த எதிரியோட வீட்டில் வைக்கிறீங்களோ அது அப்படியே அவங்களுக்குள்ள பேதனை ஏற்பட்டு பிரிஞ்சு ஒருத்தர் ஒருத்தர் மன சிந்தை கலங்கி அவங்க வந்து வெளியில் போவாங்க சரிங்களா. இதுக்கு உண்டான மூல மந்திரம், இந்த மந்திரத்தை 1008 உரு போட்டு கற்பூர வாடை காட்டி கற்பூரத்தில் வந்து அதை கட்டிடலாம், அந்த தகடை எழுதிட்டு இந்த மந்திரத்தை சொல்லிட்டு அந்த சொல்லும் போது கற்பூரம் எரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த கற்பூரத்து மேலே வந்து அந்த பேர் அதெல்லாம் எழுதிட்டு அது மேலே வச்சு அதை சுட்டு எரிக்கணும். எரிச்சு கொண்டு போய் சுற்றி கொண்டு போயிட்டு அவங்க வீட்டில் வச்சுட்டு வந்தீங்கன்னாவே பல வகையில் பிரிவினை ஏற்பட்டு இருக்கிற இடம் தெரியாமல் ஒருத்தரை ஒருத்தர் முகத்தை கூட பார்க்காம பிரிஞ்சு போவாங்க. இந்த மந்திரத்தை 1008 உரு போட்டுக்குங்க. பூஜை புனஸ்காரன்றது உங்களெல்லாம் முடிந்த அளவுக்கு செய்து கொள்ளுங்கள். செய்து நீங்கள் வெற்றி பெறத்துக்கு உண்டான எளிய முறையில் செய்து போட்டுக்கிட்டு வர நீங்கள் பார்த்து பயன்பெறுங்க சரிங்களா. இன்னொரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.